கோவிலிலே காத்திருந்த பொழுது Build me an altar, அதாவது எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தை, அல்லது எப்படி பலிபீடம் கட்டப்பட வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை குறித்து நான் தியானித்து அதை குறித்து நான் பேசலாம் என்று வாஞ்சித்தேன். இன்றைக்கு அதுக்கு ஒப்பனையாக அதனுடைய காரியங்களுக்கு ஒத்ததாக இன்றைக்கு பல இந்த வர்ஷிப் நேரத்திலே பல வார்த்தைகள் அதனுடன் கடந்து வந்து நான் குறிப்பாக கவனித்தேன். அதனால தேவாவியானவர் அதை குறித்து மிகவும் பிரியப்பட்டிருப்பதனால் தான் அடிக்கடி அந்த வார்த்தைகள் வந்ததை நான் உணர்ந்து கொண்டேன். தேவன் தாமே இந்த வார்த்தை அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்க போறோம். முன்பதாக பலி வந்து நிச்சயமாக ஒரு ஓல்டர், அதாவது பலி பீடத்திலே பலிகள் செலுத்தப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துல, புதிய ஏற்பாட்டு காலத்துல நாங்கள் அதாவது அதை ஆராதனை என்று சொல்கிறோம், அல்லது எங்களுடைய சரீரம் பலிபீடமாக இருக்கிறது, எங்களுடைய அவயவங்கள் முழுவதும் பலியாக செலுத்தப்படுகிறோம் என்று கூட நாங்கள் வேதத்திலே போடப்பட்டு நாங்கள் பார்க்கிறோம். தேவன் வந்து வாசம் செய்கிற இடம், அதாவது நாங்கள் எப்பொழுதெல்லாம் நாங்கள் பலி செலுத்துகிறோமோ அல்லது நம்மை நாமளே ஒப்புக் கொடுக்கிறோமோ, ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் நம்மத்திலே அசைவாடுகிற தேவனாக வாசம் செய்கிற தேவனாகவே இருக்கிறார். ரோமர் சபைக்கு பவுல் போன பொழுது அங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறார், 12 அதிகாரத்தில், உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள், இதுவே புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். அப்ப ஜீவன் உள்ள பலியாக எங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்ல நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த பலிபீடம் அல்லது பலியானது ஒரு நடுவிலே ஒரு மத்தியிலே இருக்கிறது. நாம் பலி செலுத்தாவிட்டால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக பலி செலுத்துவது அவங்களுக்கு முக்கியமான ஒரு கடமையாக இருந்தது. ஆனா புதிய ஏற்பாடு இருக்கிற நாம் அனுதினமும் பலி செலுத்தப்பட வேண்டும் எங்கள் வாழ்க்கையில என்று நாங்கள் பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமான இடங்களிலே நாங்கள் வாசம் செய்கிற நாம், அல்லது தேவனுக்கு பிரியமா இருக்கிற நாம், அனுதினமும் தேவனோடு நடப்பதற்கு நம்மை நாமளே ஒப்புக் கொடுக்க வேண்டும். நோவாவுடைய வாழ்க்கையிலே அவன் பேழையை விட்டு வெள்ளமெல்லாம் வடிந்த பிற்பாடு பேழையை விட்டு இறங்கினவுன முதலாவது அவன் செய்த காரியம் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆபிராமுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், ஆபிராமை தேவன் அழைத்த பொழுது அவன் உடனடியாக சென்று நாங்கள் பார்க்கிறோம் பெத்தேல வந்து ஒரு பலிபீடத்தை கட்டினான்னு பார்க்கிறோம். இப்படியாக பழைய ஏற்பாடுல உள்ள ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தங்களுடைய வாழ்க்கையில பலிபீடங்களை கட்டி தேவனுக்கு ஆராதனை செய்தார்கள். அதுக்குரிய காரணம், அவர்களை அங்கே தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுத்தார்கள், தேவனுக்கு உகந்த பலிகளை செலுத்தினார்கள். அப்படிப்பட்ட நாமும் இந்த சாயங்கால வழியில சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பலி செலுத்தப்பட வேண்டும். என்னுடைய பலி எப்படிப்பட்ட பலிகளை தேவன் அங்கீகரிக்கிறார், என்னுடைய பலிபீடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். யாத்ராமம் 20 அதிகாரம், எக்ஸடஸ் சாப்டர் 20:24. யாத்ராகமம் 20:24 நாங்கள் வாசிய கேட்போமா. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி, மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி, அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாக தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. இங்கே பலிகளையும் எப்படி பலிபீடம் கட்ட வேண்டும் என்பதை இங்கு ஆண்டவர் தெளிவாக தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் தெரியப்படுத்துகிறார். செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே சாயங்கால வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையுடைய விளக்கங்களை ஆழங்களை சத்தியங்களை விளங்கப்படுத்தும். நீர் விரும்புகிற வண்ணமாக ஆண்டவரே எங்களுடைய சரீரங்கள் உம்முடைய ஜீவ பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக பலிபீடங்களாக பலிகளாக மாறட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவனுடைய கிருபை வல்லமை கடந்து வரட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமை மக்கே செலுத்தி மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். இந்த வசனம் நாம் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வசனம், என்ன வசனம்? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற இடத்துல நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அடிக்கடி சொல்லுகிற வசனம். ஆனா அங்க அது அந்த நிபந்தனையோடு அந்த வசனம் வருகிறது, நீ எனக்கு பலி இப்படி செலுத்த வேண்டும்,
உன்னுடைய பலிபீடம் எப்படி இருந்தால்தான் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுக்கு கீழே ரெண்டு வசனங்களும் பலிபீடம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்று இன்னும் போட்டிருக்கிற ஆண்டவர் வந்து. அப்ப அப்படிப்பட்ட இந்த தேவனை துதிக்கிற நாம், ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய பலிபீடமும் என்னுடைய பலியும் எப்படி இருந்தால்தான் நீர் வந்து எந்த ஸ்தானத்திலும் அவர் உன்னை வந்து ஆசீர்வதிப்பார். நான் வந்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவன், அவர் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பான போட்டிருக்க, அவர் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 26:3 சொல்லுது வந்து, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அங்க கூட இருக்கிற அவரோட நம்மோட கூடவே இருக்கிற ஒரு தேவனை பார்க்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவன் நம்மோட கூட இருக்கிற, நம்மோட வாசம் செய்யற தேவனாய் இருக்கிறார். என்னாகமம் 24:1 சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமான காரியம் என்று சொல்லி. அப்ப தேவனுடைய உள்ளான காரியம், அவருடைய மன விருப்பங்கள், அவருடைய ஏக்கங்கள் எல்லாம் வந்து என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பது. புதிய ஏற்பாட்டுக்கு போகும்போது 1 Peter 3:9 சொல்லுது, நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டால் அழைக்கப்பட்டவர்களாம் நான் நீங்களும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக, அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, தேவ சமூகத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக, அவருடைய இடத்திலே வந்து விண்ணப்பித்து ஜெபித்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோமாம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் சுதந்திரிப்பதற்கு. ஆனா இந்த வசனத்தின்படி அங்கே ஒவ்வொரு வாக்கு, எந்த வாக்கு திட்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு வாக்கு திட்டமும் நிபந்தனையோட தான் கூட வருகிறது. நீ இது செய்தால்தான் நான் உனக்கு இந்த காரியத்தை உனக்கு செய்வேன் என்று எல்லா வாக்கு திட்டங்களும் தேவன் கொடுக்கின்றான். இந்த அருமையான மாலை வழியில் அன்று தேவன் சொல்ற வார்த்தை வந்து, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது, அந்த தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும் போது, அவருடைய நாமத்தை நாங்கள் எந்த இடத்துல உயர்த்துறோமோ அந்த இடத்துல வந்து தேவன் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்க தேவன் அழகாக போட்டிருக்கிறார். எபேசியர் 20:20 சொல்லுது வந்து, இம்மையில் மாத்திரம் அல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கிற அவருடைய எல்லா நாமத்துக்கும் மேலான அவருடைய நாமமா. அப்ப இந்த நாமத்துல ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. இன்னைக்கு ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டமா இருந்தா பிள்ளைகள், பிள்ளைகள் திரும்பி பார்க்கிறார்கள், என்ன அந்த பிள்ளைக்கு அந்த பேர் உரியது, அந்த பிள்ளையை தான் நாங்க கூப்பிடுகிறோம் என்று அது அறிகின்றது. அல்லது பெரியவனா இருக்கலாம், அல்லது நீங்க போன்ல கூட கூப்பிடும் போது பேசும்போது இவர் இருக்கிறாங்களான்னு கூப்பிடுறோம், பேரை சொல்லி இருந்தா அது வரக்கூடிய அந்த அழைப்பு, அந்த டெலிபோன் எல்லாம் அந்த நபருக்குரியது, அவரை கூப்பிட்டு அழைக்கின்றோம். அதை போல அந்த நாமத்துல ஒரு வல்லமை இருக்கின்றது. எப்படிப்பட்ட வல்லமையா? எபேசியர் 20:20 சொல்லுது வந்து, இம்மையில் மாத்திரமல்ல, இந்த உலகத்துல மாத்திரம் அல்ல, நாமும் நீங்களும் மறுமையிலும் நாங்கள் வரக்கூடிய நாட்களிலும் பரலோகத்திலும் எல்லாரும் துயித்து பாடக்கூடிய உன்னதமான நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலால் உயர்ந்திருக்கிற நாமம் என்று சொல்கின்றார். பிலிப்பியர் 2:10 சொல்லுது, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுள்ளோர் எல்லாரும் முழங்கால் முழங்கால் முடங்கும்படியாக அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமா. நெகேமியா 9:5 சொல்வார் வந்து, சுதிக்கும் சோத்திரத்துக்கும் மேலான அவருடைய நாமமா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பெரிய நாமம் இருப்பதனால, வல்லமையுள்ள நாமம் இருப்பதனால, அவருடைய நாமத்தை நாங்கள் எந்தெந்த இடத்துல உயர்த்துகிறோமோ, எப்படி நாங்கள் அவரை பிரஸ்தாபப்படுத்துறோமோ அந்த இடத்துல வந்து தேவன் ஆசீர்வதிப்பார் என்று போடப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது வேதம் சொல்லுது வந்து, அவருடைய நாமம் உயர்ந்ததுன்னு நீங்க மகிமைப்படுத்த வேண்டுமா? ஏனென்றால் சில வேளைகள் நாங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்தாதபடி நாம் என்னை எனக்கு என்று சொல்லி நாங்கள் உயர்த்துகிறோம். இது என்னால் வந்தது, இது எனக்கு வந்தது, நான் எனக்கு என்று சொல்வதனால வந்து தேவனுடைய நாமம் உயர்த்தப்படாதபடி இருக்கின்றது. முதல் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி சங்கீதம் 105:1 வந்து, அவருடைய செய்யங்களை, அந்த தேவன் செய்த செய்யங்களை அறிவிக்க வேண்டுமா? அவருடைய செய்யங்களை ஜனங்களுக்கே பிரஸ்தாபப்படுத்தும் போது தேவன் உங்களை வந்து ஆசீர்வதிப்பார். சொல்வது கிடையாது, தேவன் தான் இந்த காரியத்தை என் குடும்பத்தில் செய்தார்னு சொல்வது கிடையாது. என்னுடைய என்னுடைய தாளாந்துகள், என்னுடைய திறமைகள், என்னுடைய மகிமைகள்லாம் இந்த காரியம் வந்து சில சமயம் சொல்கின்றோம். தேவனை நாங்கள் மறைத்து பின்னாக வைத்து விடுகிறோம். அப்ப அவருடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தும் போதெல்லாம் தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறார்.
ரோமர் சொன்னதுல பன்னெண்டாம் சொல்றது போல என்னுடைய சிந்தையில முழுவதும் அவரை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். என்னுடைய செயலில், என்னுடைய பேச்சில, என்னுடைய நடத்தையில, என்னுடைய பார்வையில, என்னுடைய எண்ணத்தில, எல்லாவற்றிலையும் அந்த தேவன் மகிமைப்படுத்தும் போதுதான் அந்த தேவன் வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். இப்ப நாங்கள் வாசித்த அந்த வேதத்துல 20:24 வந்து தேவன் 2 பலிகளை குறி சொல்கிறார். நீ எனக்கு சர்வாங்க தகன பலி செலுத்த வேண்டும், நீ சமாதான பலி செலுத்த வேண்டும். இது ரெண்டையும் செலுத்தும் போது அது செய்யக்கூடிய பலிகளை குறித்து பேசுகிறார். அதோட சேர்த்து ரெண்டு விதமான அங்கே ஒரு முக்கியமான எச்சரிக்கையை சொல்லுகிறார் வந்து நீ இப்படிப்பட்ட பலிபுடத்தை நீ கட்டக்கூடாது என்று சொல்லி. அப்ப இந்த ரெண்டு காரியத்தை என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை நாங்கள் சரியாக பார்ப்போமா இருந்தால் தேவன் வந்து நிச்சயமாக வந்து அவரை பிரஸ்தாபப்படுத்துற போதெல்லாம் தேவன் வந்து ஆசீர்வதிப்பார். சர்வாங்க தகன பலி என்றா என்னென்று நாங்கள் பார்த்தோமா இருந்தால் பலி ஏற்பாட்டிலே லேவியர் ஆகமத்திலே இதை குறித்து நிறைய இடத்திலே போடப்பட்டாலும் அங்கே லேவியர் ஆகம் 1 தேவன் அதை குறித்து பேசுகிறார். இந்த இந்த தகன பலி அதாவது சர்வாங்க தகன பலி செலுத்துவதற்கு அந்த ஆடு வந்து அல்லது அந்த மிருகம் வந்து முழுவதுமாக வந்து கொல்லப்பட வேண்டும். முதலாவது காரியம் அது சமாதான பலியா இருந்தாலும் சர்வாங்க பலியா இருந்தாலும் முதலாவது வந்து அந்த மிருகம் கொல்லப்பட வேண்டும். ஏன் கொல்லப்பட வேண்டும் என்றால் முதலாவது அந்த மாமிச சிந்தை அழிய வேண்டும். மனிதன் முழுவதுமாக இயேசுவுக்கு நாங்கள் வருகிறோம், வரும்போது நாங்கள் முதலாவது நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சிலுவையோடு நாங்கள் மறிக்கும்படியாக அவரோடு அடக்கம் பண்ணப்படுகிறோம். என்னுடைய எந்த பழைய நிலைமைகளும் பழைய காரியங்களும் மேலெழும்பாதபடி நான் முழுவதும் கிறிஸ்துவுக்குள்ள மதிக்கும் போதுதான் அடிக்கடி இன்றைக்கு அலை சொன்ன வார்த்தை புது மனுஷனாக நாங்கள் மாறுகிறோம். புது மனுஷனாக மாற வேண்டுமா இருந்தால் அன்றைக்கு அந்த பலி செலுத்தப்படக்கூடிய அந்த மிருகமானது அந்த விலங்கானது எப்படி மரித்ததோ அதே போல முதலாவது நானும் நீங்களும் மரிக்க வேண்டும். இரண்டாவது லேவியராகமம் 6 போடப்பட்டிருக்கிறது. அந்த மரித்த பிற்பாடு அது தோல் உரிக்கப்பட வேண்டுமாம். அந்த மிருகம் வந்து விலங்கு வந்து சந்து சந்தாக துண்டு துண்டாக வெட்டப்பட வேண்டும். இது எதை குறிக்கிறது? புதிய ஏற்பாடு இல்லாத எழுதப்பட்ட காரியம் இந்த நாட்களில் ஆண்டவரே என்னுடைய உருவம் மாற வேண்டும். ஆண்டவரே என்னுடைய முழு காரியம் ஒரு ஒரு ஆட்டை நீங்க கொல்லுவீர்களா இருந்தால் அதை தோல் உரித்த பிற்பாடு அதை துண்டு துண்டாக வெட்டின பிற்பாடு அந்த உருவம் மறைந்து போகிறது. எப்படிப்பட்டதோ நாங்கள் மறந்து பறந்து போகிறோம். அதே போல் ஆண்டவரே நானும் என்னுடைய பழைய வாழ்க்கை முற்றாக மாறப்பட வேண்டும். கடந்த வாழ்க்கையில செய்யப்பட்ட காரியங்கள் அந்த சிந்தனைகள் அதனுடைய பேச்சுக்கள் நடத்தைகள் எல்லாம் முற்றாக மாறப்பட்ட பிற்பாடுதான் தேவன் அதை சுகந்த தன்னுடைய வாசனையாக அவருடைய சுகந்த பலியாக அதை சர்வாங்க பலியாக அதை ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரே பலிபீடத்துல வந்து நான் பலியாக வேண்டுமா இருந்தால் உன்னுடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னுடைய சரீரம் முழுவதும் இதே ஜீவ பலி இதுவே புத்தியுள்ள ஆராதனை சொல்லி ரோமருக்கு எழுதுற பவுலானவர் சொல்ற வார்த்தையின் படி ஆண்டவரே என்னுடைய சரீரம் முழுவதும் ஆண்டவரே என்னுடைய உச்சங்கால் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னுடைய ஒவ்வொரு அவயவும் என்ன ஒவ்வொரு அவயவும் நாங்கள் கடந்த வாரத்தில் பார்த்தோம் தேவனுக்கு உபயோகிக்கும்படியாக தேவன் அவருடைய சபையை வைத்திருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட நானும் நீங்களும் ஆண்டவர் என்னுடைய முழு காரியமும் அழிந்து முற்றாக நான் மாறப்பட்டு ஒரு புதிய மனுஷனாக மாற வேண்டும். ஆண்டவரே அப்படி மாறுதல் தான் தேவன் விரும்புகிற பலி, முதலாவது விரும்புகிற பலி. அதோட நிப்பாட்டவில்லை சொல்றார் வந்து 6:9 சொல்லுது அங்கே ஆசாரியருக்கு வேலையாம். என்ன வேலையாம்? ஆசாரியர்கள் அது ஆசாரிய பொறுப்பா கவனிக்க வேண்டியது. புதிய ஏற்பாட்டிலே நானும் நீங்களும் ஆசாரியராக லேவியராக தெரிந்து கொள்ளும் என்று இன்றைக்கு அழகான பாடலை பாடினோம். என்ன வேலையாம்? அங்கே தகனம் நெருப்பானது இரவு முழுவதும் 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 அணையாதபடி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது எதை காட்டுது? நானும் நீங்களும் தேவனோட தொடர்பை அவருடைய ஐக்கியத்தை காட்டுகிறது. ஆண்டவரே என்னுடைய பலி என்னுடைய அக்கினி ஆண்டவரே இரவும் பகலும் உடையவிடாதபடி அணையக்கூடாதபடி எரியணும். நீங்க வீட்டுக்கு சென்று இந்த அதிகாரங்கள வாசியுங்கள். அது ஆசாரியருக்குரிய வேலை. புதிய ஏற்பாடு நானும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசாரியா இருக்கிறோம். அது என்னுடைய வேலை உங்க வேலை. ஆண்டவர் என்னுடைய சமூகத்துல நான் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமா இருந்தால் என்னுடைய தொடர்பு என்னுடைய ஆண்டவர் ஜெபங்கள் என்னுடைய வேத வாசிப்புகள் என்னுடைய ஐக்கியம் என்னுடைய எல்லா காரியம் ஆண்டவரே தேவனோட இரவு பகல் எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இது சர்வாங்க தகன பலிக்குரிய
முக்கியமான காரணம். சமாதான பலிக்குரிய காரணம் வந்து வேதம் சொல்லுது மூன்றாம் அதிகாரம், லேவியராக மூன்றாம் அதிகாரத்திலே அங்க போடப்பட்டிருக்கிறது வந்து முதலாம் வசனத்திலே அங்க மாட்டை குறிக்குது. அது ஆடா இருக்கலாம் மாடா இருக்கலாம்னு போடப்பட்டிருக்கிறது. அங்கே மாடுக்குரிய குரிய குணமானது காளைக்குரிய குணமானது, காளை வந்து எப்போதும் பலம் உள்ளது. ஆனா அந்த காளை வந்து பொறுமையாக, நீங்க பாத்தீங்கன்னா பொறுமையாக பொதி சுமந்து கொண்டு போறதை பாக்குறீங்க. மாட்டு வண்டியில காளையை கொண்டு போவாங்க, அது பலம் உள்ளது ஆனா பொறுமை உள்ளது. லேவியரான மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்றது, நீங்க ஆட்டுக்குட்டியை சமாதான பலியாக செலுத்த வேண்டுமா? இந்த ஆடு வந்து தாழ்மையை குறைக்கிறது. அதே மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் சொல்றது வெள்ளாடு கோட் குறிக்கிறது, அதாவது கோட் மீட்டை குறிக்கிறது. அது வந்து தன்னுடைய, அதாவது நிராகரிக்கப்பட்ட ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு சந்ததி. இந்த காரியம் எல்லாம் இந்த மூன்றும், இதுல ஏதாவது ஒரு காரியம் நீங்க சமாதான பலியாக தேவனுக்கு செலுத்த வேண்டுமா? இது மூன்று காரியமும் இயேசுவை குறிக்கிறது. அவர் பலம் உள்ளவர், அவர் பொறுமை உள்ளவர், அவர் தாழ்மை உள்ளவர், அவர் இந்த யூத ஜனங்களால நிராகரிக்கப்பட்டவர். அது எவ்வளவு காரியமும் தேவனை குறிச்சிருந்தாலும் இன்னொரு காரியம் சொல்றவர் வந்து ஆண்டவர் வந்து அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் அதை பற்றி இது பரவாயில்ல, ஆனா அப்படிப்பட்ட காரியத்தை பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க புதிய பாட்டுக்கு வரும்போது கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் 28 வசனத்துல வந்து பவுல் வந்து நீ யூதராயினும் கிரேக்கனாயினும் அடிமையாயினும் சுயாதீனம் உள்ளவனாயினும் ஆண் என்றும் பெண் என்றும் நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாயிருக்கிறீர்கள். இங்க சமாதான பலியில வந்து முதலாவது அங்கேயும் வந்து ஆடு மறிக்க வேண்டும், அந்த மிருகம் வந்து கொல்லப்பட வேண்டும். இதுக்கு முக்கியமான காரியம் வந்து அது ஜாதி சமயம் கலர் தேசங்கள் பார்க்காதபடி எல்லாரும் ஒன்றா ஐக்கியப்படும்படி தேவன் விரும்புகிறார். ஒன்று முதலாவது சர்வாங்க தகன பலி, என்னுடைய உருவம் முழுவதும் மாற வேண்டும், அவருடைய புத்தி சிருஷ்டியா நான் மாற வேண்டும். இரண்டாவது சமாதான பலி வந்து நான் ஐக்கியப்பட வேண்டும், அவருடைய எல்லோருடன் ஐக்கியப்பட வேண்டும். நான் வேறு பிரித்தோடு தனிய கூட்டமாகவோ அல்ல தனி மனுஷனாகவோ அல்ல தனி ஜாதியாகவோ இயங்காதபடி அதுவரை நான் உம்முடைய சமாதான பலியாக என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டவரேன். இந்த ரெண்டு காரியமும் பலிபீடத்தில் வைக்கப்பட வேண்டும். அப்படி வைத்தாத்தான் ஆண்டவர் வந்து எந்த ஸ்தானத்துல நீ என்ன வந்து நீ பிரஸ்தாபப்படுத்தீரோ அப்ப நான் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன். அந்த பலிபீடத்தை குறித்து பேசுற எப்படிப்பட்ட பலிபீடம் வேண்டும்? முதலாம் சுதாரம் வந்து நீ மண்ணினால கட்டக்கூடாதப்பா, அந்த கல்லுல நீ கல்லு நீ அடுக்கி வைக்கலாம் பலிபீடத்துல நல்லது, ஆனா அந்த கல்லு கூட ஆயுதங்கள் படாதபடி ஒளி படாதபடி வைக்க வேண்டுமா? ஏனென்றால் அது காட்டுது வந்து மனிதனுடைய மேன்மைகள், மனிதனுடைய செய்கள், மனிதனுடைய பெருமைகள், மனிதனுடைய காரியங்களை அங்கே வெளிப்படும் போது அந்த பலிபீடம் வந்து தேவனுக்குரியது அல்ல, அது மனுஷனுக்குரிய காரியம். அந்த 20 அதிகாரத்தில் நீங்க வீட்டுக்கு போய் வாசி அங்கே முதலா சொல்ற அதுக்கு முதல் வாசனம் 20 அதிகாரம் 23 வசனம் நினைக்கிறேன். அங்கே ஆண்ட சொன்னார் வந்து எந்த சொருவமானது எந்த ரூபமானது நீ படைக்க கூடாது செய்யக்கூடாது. ஏனென்றால் ஆண்ட சொல்ற காரியம் வந்து ஒரு கல்லுனால வந்து ஒரு ஒரு கல்லை எடுத்தினால் ஒளியாலே ஒரு காரியத்தை செய்யும் போது அவனுடைய மனசுல அவனுடைய எண்ணத்துல வந்து அந்த காரியம் நெஞ்சிலே அல்லது நினைவிலே இருந்திருக்கும், தேவனை குறித்து இருக்காது. அந்த இந்த மாலைகளில் ஆண்டவரே என்னுடைய பலிபீடம் ஆண்டவரே சாதாரண மண்ணினால மனுஷனுடைய அடிக்கக்கூடிய காரியம் எல்லாம் போகக்கூடிய காரியம் திறமை இல்லாத காரியம் அதனால நீ பலிபீடம் செலுத்த வேண்டும் என்று போட்டிருக்கு. இன்னொன்று இரண்டாவது பலிபீடத்தை போறாரு அதே அதிகாரி 20 அதிகாரத்தை கடைசி வசனத்தில் வந்து நீ படிகளால கட்டக்கூடாதாம். ஏனென்றால் படிகளால கட்டுவது வந்து நாம பார்க்கிறோம் மற்ற ஜனத்தார்கள் வந்து தங்களுடைய தெய்வங்களை வந்து உயர் இடத்துல வைத்திருக்கிறார்கள். எல்லா தெய்வங்களும் நான் வணங்கி வந்த தெய்வங்கள் எல்லாம் பழைய முதல்ல எல்லாம் உயரத்தில் இருக்கிற தெய்வங்கள். ஏனென்றால் அவர்கள் வந்து பரலோகத்துக்கு கிட்டதாக இருப்பதாக நினைக்கின்றார்கள். ஆனா என்னுடைய வாழ்க்கையில படிகளால நாங்கள் கட்டுவோம், என்னுடைய உயர்வை என்னுடைய பெருமையை மறுபடியும் காட்டுறது மாத்திரமல்ல அந்த அதிகாரத்துல போட்டிருக்கு வந்து அப்படி கட்டுவோமா இருந்தால் என்னுடைய பெருமையை நான் தேவனுக்கு பலிபீடம் கட்டுவனா இருந்தால் அது நிர்வாணத்துக்கு சமனாயிருக்கும். அந்த வரை என்னுடைய பலிகள் ஆண்டவரை சர்வாங்க தகன பலியாக என்னுடைய உருவம் முழுவதும் மாற்றப்பட வேண்டும். சமாதான பலியா இருக்க வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய பலிபீடம் அப்பா என்னுடைய மேன்மைகளோ என்னுடைய திறமைகளோ என்னுடைய தாளாந்துகளோ எந்த காரியம் வெளிப்படாதபடி ஆண்டவரே நான் சாதாரணமா அதே இயேசு தெரிந்து கொண்ட பொழுதெல்லாம் சாதாரண ஜனங்களைத்தான் தெரிந்து கொள்ள பின்னாலவான்னு சொல்லும்படி ஆண்டவரே நானும் அப்படியா இருக்கும்படியா இருக்கும்போது தேவன் நிச்சயமாக இவன் கிருபை கொடுப்பானான்.
இந்த 20 அதிகாரத்துக்கு ஒரு 5 அதிகாரம் முன்பதாக ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். தேவன் அழகாக விடுதலை கொடுத்தார் அந்த ஜனங்களுக்கு. விடுதலை கொடுத்து அவர் ஜனங்களை பழைய நிலையில இருந்து தேவ ஜனங்களாக மாற்றி கொண்டு வந்தார். அவர் மாற்றி கொண்டு வந்து உலகத்திலிருந்து என்னையும் உங்களையும் பிரித்தது போல எகிப்திருந்த ஜனங்களை தேவன் அழகாக அவர்களை பிரித்து எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தை நோக்கி அவர்களை கடந்து செல்லும்படியாக செங்கடலை பிரித்து அவர்களை கொண்டு வந்தார். அவளை கொண்டு வந்த பொழுது சம்பவம் நடந்தது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். வாசிக்க போமாக யாத்ராமம் 15 அதிகாரம் 22-23 எக்ஸோடஸ் சாப்டர் 15 வெர்சஸ் 22-23. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது. மனமடிவு வந்து விட்டது. ஒரு சேவை எடுத்தாங்களாம் வந்து கிட்டத்தட்ட 180 கிறிஸ்தவளை கூப்பிட்டு அவளை குறித்து கொஞ்சம் சேவை எடுத்தாங்களாம் வந்து சில காரியத்தை குறித்து. ஏன் கிறிஸ்துவோடு அவளுக்கு அவ்வளவு இணக்கம் இல்லை, அதுக்குரிய காரியங்களை குறித்து பார்ப்பதற்கு. அப்ப அதுல வந்து 31 விதமான அந்த ஜனங்கள் சொன்னாங்களாம், எங்களுக்கு ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம், எனக்கு ஸ்ட்ரெஸ், அதாவது சில காரியத்தை குறித்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்ததுனால வந்து எனக்கு சரியாக நான் கிறிஸ்துவை பின்பற்றினால முடியவில்லை என்று சொல்லி 49 கிட்டத்தட்ட பாதி வீதம் 50% 49 வீதம் சொன்னாங்களாம் வந்து we are too busy, அதாவது நான் மிகவும் உச்சம், அதாவது என்னுடைய அலுவலகம் நான் மிகவும் பிஸியா இருக்கிறேன்னால சேர்ச்சுக்கோ அல்லது காரியங்களுக்கோ போக முடியாதுன்னு சொல்லி 50 இன்னும் மிச்ச பாதி வீதத்தை எடுத்து அவங்க சொன்னாங்களாம் வந்து நாங்கள் அடிக்கடி நண்பர்களை மாற்றிக்கொண்டிருக்கோம், எங்க சரியான நண்பர்களை நாங்கள் எங்களால் பிடிக்க முடியவில்லை, அதனால எங்களுடைய சோர்வுகள் வருகிறது, எங்களுடைய காரியங்கள் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை யாரிடமாவது, அதனால நாங்கள் சோர்ந்து போகிறோம், நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவது கஷ்டமாயிருக்கேன்னு சொல்லி 40% சொன்னாங்களாம் கடன், என்னுடைய செலவுக்கு வருமானத்துக்கு மேலாக நான் செலவு செய்வதனால என்னுடைய கடன் தொல்லையினாலே அந்த கடன் தொல்லையினால அவன் இயேசுவை பின்பற்ற முடியவில்லை என்று சொல்லி 11 சொன்னாங்களாம் வந்து நான் பழைய, அதாவது இயேசுக்கு முன்பதாக நான் இருந்த அடிமைத்தனத்தில், அதாவது எந்த காரியமா குடியா இருக்கலாம், மதுவா இருக்கலாம், சிகரெட்டா இருக்கலாம், அல்லது வேற ஏதோ அடிமையா இருக்க, ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்கு நான் இன்னும் விடுபடாதபடியாக 11% இருக்கிறேன்னு சொன்னாங்களாம். 48 சொன்னாங்களாம் வந்து இன்னும் நாங்கள் வந்து தேவனை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கோம், என்னுடைய திட்டம் தேவன் என கொடுக்கப்பட்ட திட்டம், தேவனுடைய திட்டத்தை சரியா புரிந்து கொள்ளாதபடி இன்னும் நான் அலைந்து தேடிக்கொண்டிருக்கேன்னு சொல்லி. இந்த மாலைகளில் நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, தேவனுடைய திட்டத்தையும் புரிந்திருக்கிறோம், எல்லா காரியத்தையும் வந்திருப்பதனாலும் வந்து ஆண்டவர் இந்த மாலைகளில் ஆண்டவரே நீர் விரும்புகிற வண்ணமாக நடத்தும் என்று கேட்க போகிறோம். இங்கே இந்த ஜனங்கள் நாங்கள் பார்க்கும் போது இவர்களை அப்பொழுதுதான் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுத்தார். மனமடிவில் இருந்த ஜனங்கள், இந்த ஜனங்கள் பார்வனுடைய அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்கள், கசப்பான வாழ்க்கையில் இருந்தவர்கள், அழுகையா இருந்தவர்கள், நெடுகளும் தினமும் அழுது அழுது கூக்குறல் தேவ சமூகத்திலே எட்டினர் என்று வேதம் கூறுகிறது. அப்படியாக இருந்த ஜனங்கள் ஆனாலும் தேவன் புதிய வழியை உருவாக்கினார். மோசே மூலம் ஒரு மனுஷனை கொண்டு வந்து அங்கே புதிய வழியை உண்டாக்கினார், புதிய பாதையை உண்டாக்கினார், அவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தார். இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு நாங்கள் வந்த பொழுது எங்களுடைய பழைய வாழ்க்கைகள் மாற்றப்பட்டு புதிய வாழ்க்கை வழி வருகிறது, புதிய பாதை வருகிறது, புதிய ஆரம்பம் எல்லாமே புதிதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் இவர்கள் வாழ்க்கையில பார்க்கும் போது வந்து அதே ஜனங்கள் வந்து அங்கே விடுதலை பெற்ற ஜனங்களுக்கு உடனடியாக வந்து ஒரு வறட்சி நிலை வருகிறது. இன்றைக்கு அழகா பார்ப்பான், எந்த நிலை வந்தாலும் ஆண்டவரேன் நான் உண்மை விட மாட்டேன். அவளுக்கு ஒரு வறட்சி வந்தது, தண்ணி இல்லையே, ஒரு பற்றாக்குறை வந்தது. அந்த பற்றாக்குறை வந்ததுனாலே அவள் மனம் மடிவு சோர்வுக்குள்ளாக போனார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நானும் நீங்களும் தேவனால் நடக்கிற வேலையெல்லாம் சில சமயங்களில் நாங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நடப்பதில்லை. தேவ சமூகத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம், எல்லோரும் ஜெபிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், குடும்பமாக ஜெபிக்கிறோம், சபையாக ஜெபிக்கிறோம், ஆனா எல்லா ஜெபங்களும் தேவ சமூகத்திலே எட்டப்படுறது உண்மை, ஆனா பதில் வருவது கிடையாது.
அதே போல இந்த ஜனங்களுக்கு வந்து தண்ணீர் கிடையாதபடி மூன்று நாட்கள் நீங்க ஜோசி பாருங்க, மனுஷனோட வாழ்க்கையில மூன்று நாட்கள் தண்ணீர் இல்லாமல் தான் என்ன நடக்கும் சொல்லி தேவன் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படி அப்போதான் விடுதலை பெற்ற ஜனங்கள், அப்பொழுதுதான் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட நானும் நீங்களும் சில காரியங்களை எனக்கும் உங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கும்படியாக சில பாதையில நான் நடக்கும்படியா தேவன் அனுமதிப்பார். அப்ப அந்த நேரத்துல என்னுடைய ஆண்டவரே பலிபீடம் எப்படி இருக்கிறது, என்னுடைய பலி தேவனுக்கு எப்படி இருக்கிறது ஆண்டவரே? அவ சோர்ந்து போனார்கள், எதை தேடி வந்தார்களோ, எதுக்காக வந்தாங்க? முன்னால தண்ணிக்கா ஓடி வந்தாங்க, எதை தேடி வந்தா அந்த தண்ணி அங்க இருக்கு, பக்கத்துல இருக்குது, ஆனா குடிக்க முடியவில்லை, கசப்பு. பல நாட்களாக ஆண்டவரே என்னுடைய உங்களோட வாழ்க்கையில இந்த இப்படிப்பட்ட நிலைமை நாங்க போயிருக்கிறோம், எல்லோரும் போயிருக்கிறோம், அந்த நிலைமையில என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி ஆண்டவரை ரியாக்ட் பண்ண போவேன், எப்படி நான் ஆண்டவரை நான் அங்கே தேவனுக்கு நான் பதில் சொல்ல போறேன், நீங்க யோசிச்சு பாருங்க. தேவன் வேதம் சொல்றது வந்து வெளியில காலத்தை பாருங்க, பறவைகளை பாருங்க, புல்ல பாருங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் அழகாக சொல்ல உங்களுக்கு அதுக்கு உடுப்பி உடுவிக்கிறது நான் தான் உடுப்பித்து கொடுக்க, அதுக்கு அழகாக கலதெல்லாம் ஒவ்வொரு பூக்கும் நான் கால கொடுக்கிறேன், குருவிகள் எந்த இடத்தையும் சேர்த்து வைப்பதில்லை, இவை எல்லாத்தையும் நான் போஷிக்கிறேன், நீங்க அதை விட விசுவாசித்தமான சொன்ன தேவன் உங்கள நிச்சயமா கிருபை உள்ள தேவன், உங்கள தேவ திட்டம் உண்டு, ஆனா திட்டத்தை சரியாக புரிந்து கொள்ளாதபடியான தான் ஆண்டவர் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே வறட்சி வந்த உடனே சோர்வு வந்த உடனே என்னுடைய பலிபீடம் என்னுடைய பலி எல்லாம் ஆண்டவர் தேவனுக்கு உகந்ததாக இருக்காதபடி மாற்றப்படுகின்றது. இந்த மாதவரையில் ஆண்டவரே கண்மலையாக கிறிஸ்து இயேசுல கட்டப்படும் போதெல்லாம் தேவன் கிருபை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அவர்கள் முறுமுறுத்தாகலாம், கை கூடி வருவது போல இருந்தாலும் அங்கே முறுமுறுத்ததுனால, அங்கே தேவனுக்கு எதிராக காரியங்கள் செய்ததுனால, தேவனை விட்டு பின்வாங்கினதுனால வந்து தேவன் சில காரியங்களை நீடிக்கும்படியாக செய்தார். அவருடைய பல தடவைகளை நாமும் அப்படித்தான் செய்கிறோம். ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த காரியம் நடைபெறாவிட்டால் நான் தேவனோட கோபப்படுகிறேன், தேவனை விட்டு தூரம் போகிறேன். ஆண்டவர் அப்படி இல்லாதபடி இந்த மாதவிடையில தேவன் சொன்னது போல அவருடைய நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்தும் போதெல்லாம் அவர் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன் தேவன், அவருக்கு ஏற்றபடி நான் சர்வாங்க தகன பலியாக ஆண்டவரேன், நான் எப்போது உங்களுடைய சமாதான பலியாக ஆண்டவரேன், உங்களுடைய சமூகத்தை இருக்கத்தக்கதாக என்னை மாற்ற மாட்டவரேன். தாவீது செய்தான், தாவீதுக்கு சொல்லும்போது வந்து நான் பிரமிக்கத்தக்க அதிர்ஷ்டமே அதிசயமாய் ஆண்டவரேன் நான் உருவாக்கப்பட்டேன், நாங்கள் துதிப்பதற்கு ஆராதிப்பதற்கு அந்த தேவனோட என்ன நடந்தால் நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் காரணம் உண்டு. நான் இருக்கிற சிந்தி இதிலே உட்கார்ந்து சிந்தித்து பாருங்கள், நானும் நீங்களும் பிரமிக்கத்தக்க விதமாக உருவாக்கப்பட்டிருக்கிறோமா? கைகளை கொடுத்திருக்கிறார், காலை கொடுத்திருக்கார், பேசுவதற்கு அழகா வாய் கொடுத்திருக்கிறார், பார்ப்பதற்கு கண்ணு, போய்வதற்கு எல்லா காரியம், வேலைகள் வாழ்க்கை எல்லாம் கொடுத்திருக்கிறான். அதனால வேதம் சொல்றது வந்து அவன் என் ஆத்துமாவே அது எனக்கு நன்றாக தெரிகிறது என்று சொல்லி அங்கே அவன் துதித்து பாடுகிற மனுஷனா இருந்தான். அதெல்லாம் குகையிலே வந்து அவன் போன பொழுதெல்லாம் எல்லாவற்றையும் ராஜா கூறிய காரியம் எல்லாவற்றையும் உள்ளந்து அங்கே போனா கூட அங்கே உள்ள கூட்டத்தோட சேர்ந்து அவன் என்ன செய்யறான், அங்கே தலைவர்களை உருவாக்கி வரக்கூடிய என்னுடைய ராஜாவுடைய அதனுடைய அரண்மனைக்கு நான் ராஜாவா வருகிற நிச்சயமான ஒரு திட்டம் உண்டிருந்தது. எனக்கு உங்களுக்கு ராஜாவாக லேவராக தேவனார் என்னை உங்களை நியமித்திருக்கிறார். அப்ப ஒரு நாளைக்கு அந்த ராஜா நாங்கள் பார்க்க போகிறோம். அப்ப அவருக்கு முன்பாக போற நான் ஆண்டவரேன், எந்த சோர்வு வந்தாலும், எந்த வறட்சி வந்தாலும், எந்த காரியம் வந்தாலும் ஆண்டவரேன், என்னுடைய பலியும் என்னுடைய பலிபீடம் ஆண்டவரேன் உமக்கு பிரீதி உள்ளதா இருக்க வேண்டும் ஆண்டவரேன். தாவீது அழகா செய்தா வந்து அவருடைய அந்த குகையில இருந்த பொழுதெல்லாம் வேதம் சொல்வது வந்து மிகவும் உற்சாகமான வீரர்களை அவன் தெரிந்து கொண்டு அங்கே அடுத்ததாக தேவன் தனக்கு தரப்போற காரியத்தை குறித்து சிந்தித்து அவன் உருவாக்கப்பட்டவனா இருந்தான். அவன் ஆத்துமாக்குள்ளே பேசுகிற மனுஷனா இருந்தான். வேதம் சொல்வது வந்து அவன் ஆடுகள் மாடுகள் மேய்க்கிற நாட்கள்ல அவன் தன்னுடைய ஆடு மேய்க்கும் போதெல்லாம் அவன் ஆத்மாவோட பேசுகிற ஒரு மனுஷனா இருந்தான். அவன் தாங்க தான் மேய்ப்பனா இருக்கும் போது ஆத்மாவே ஏன் நீ கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய், கர்த்தர் இருக்கிறார் என்று தன் ஆத்மாவோட பேசுகிற மனுஷனா இருக்கின்றான். நான் நீங்களும் அப்படி பழகிற ஆண்டவரே ஆத்மாவோட முழு ஆத்மாவோட முழு சரீரத்தோட நீ தேவனுக்கு உன்னை ஒப்புக்கொடுன்னு தான் புதிய ஏற்பாடு சொல்கின்றது. அப்படி ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கத்தக்கதா என்னை மாற்ற மாட்டவரே. இந்த அருமையான மாணவர்களை ஆண்டவரே நான் நீங்களும் எந்த நோக்கத்துக்கு நாங்கள் வந்தோமோ அதை விட்டு விடாதபடி என்னுடைய பலியும் என்னுடைய பலிபீடம் எப்போதும் தேவனுக்கு பிரியமாயிருக்கின்றதாக தேவன் விரும்புகின்றார்.
பவுலை குறித்து உங்கள் எல்லோருக்கும் தெரியும், பவுலை கூட கொண்டே எல்லாம் அவனை தேவ சமூகத்திலே தேவனுக்கு பின்பாக நடக்கும்படி தேவன் பிடித்த பொழுது அப்போஸ்தலனுடைய 16 அதிகாரம் தெரிஞ்ச சம்பவம் தான் அங்கே சிறையிலே போடப்பட்டது. வேதம் சொல்லுகிறது அவர்களை கால்களையும் கைகளையும் தொழுமரத்திலே கட்டி அவரை சிறையிலே போட்டபொழுது கூட அவனால் இருக்க முடியவில்லையே. அவனுக்கு வறட்சி வந்தது, அவனுக்கு சோர்வு வந்தது, பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது அவன் தேவனை துதித்தான். என்னுடைய பலிபீடமும் உமக்கு எப்போதும் பிரீதியாக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஒரு வாலிபனை தேவன் இயேசுவோடு ஓடி வந்தான், வந்து கேட்கிறான், வந்து ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றி வரப்போறேன் சொல்லிவிட்டு நித்திய ஜீவனை குறித்து கேட்கிறான். நித்திய ஜீவன் என்றால் என்ன என்று கேட்கும்போது ஆண்ட சொல்ற பதிலாக சொல்ல பிற்பாடு நீ இந்த மாதிரி செய்யப்பான்னு சொல்றாரு. அப்ப அவன் சொல்றான், சிறு வயதிலே இந்த காரியத்தை நான் கற்றுக்கொண்டிருக்கேன் ஆண்டவரேன்னு சொல்லி. அப்ப ஆண்ட சொல்ற, ஆனாலும் நீ இந்த உனக்கு ஒரு குறை இருக்கிறது, நீ இந்த உன்னுடைய இருக்கிற அந்த உன்னுடைய செல்வங்கள் ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு என்னால பின்பக்க என்னோட பின்பற்றி வாண்டாங்க தேவன் சொல்றார் வந்து. ஆனா அந்த மனுஷன் தன்னுடைய பெருமையினாலே தன்னுடைய மேன்மையினாலே அந்த தேவனை விட்டு கேள்விக்க வந்த மனுஷன் அல்லது தன்னுடைய தேவன் அடக்க ஆசையாக விருப்பமாக வந்த மனுஷன் தேவனை விட்டு பின்னுக்கு போனான்னு போடப்பட்டிருக்கிறது. அதுபடி இந்த மாதவிடைய அப்பா என்னுடைய வாழ்க்கையும் அப்படி இருக்காதபடி நான் உண்மை பின்பற்றதாக எனக்கு கிருபை தர மாட்டேன். கொலோசியர் 2:12 வாசிப்போமாக. அன்றைக்கு தாவீது சொன்னா வந்து நான் மிகவும் பிரமிக்கத்தக்கதாக உருவாக்கி இருக்கேன், ஆனா அதை விட மேலான காரியத்தை எனக்கும் உங்களுக்கு இந்த வைத்திருக்கிறார். கொலோசியர் 2:13 ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு அதுக்கு முதல்ல வாசிங்க சார், சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தின் என்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அழகா போற தேவனுடைய பரிசுத்த வானுடைய சுதந்திரத்திலே பங்கடையும் படியாக என்னையும் உங்களையும் தகுதிப்படுத்தின தேவன் இருளின் அதிகாரத்தில் இருந்து எங்களை விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனாகிய இயேசுவுடைய ராஜ்யத்துக்குள்ள உட்படுத்தின தேவன், நாங்கள் அந்நியராக புறஜாதிகா இருந்த என்னையும் உங்களையும் வேதத்திலே போட்டிருக்கு, நாங்கள் மனத்திலே வந்து சத்துருவாக தேவனை நேர்த்து கொண்டோமா, அப்படிப்பட்ட என்னையும் உங்களையும் இந்த கிறிஸ்து இயேசு ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவர் எந்த விதத்திலும் ஆண்டவர நான் உம்மை விட்டு பின்போகாதபடி பின்வாங்காதபடி நான் தடக்கி விழாதபடி தடுமாறாதபடி ஆண்டவர உம்மை பின்பற்றதாக என்னுடைய பலி என்னுடைய பலிபீடம் ஆண்டவர என்னுடைய அக்கினி எப்போதும் எரிந்து கொண்டிருக்கத்தக்கதாக கிருபைதாரும் என்று கேட்டு போறோம். அந்த ஜனங்கள் கசப்புக்கு வந்த பொழுது அங்கே தேவன் ஒரு வழியை உண்டாக்கினார். மோசே மூலம் வந்து ஒரு மரத்தை காண்பிக்கிறார், அந்த மரத்தை வெட்டி தண்ணியிலே போடுன்னு சொன்ன பொழுது அந்த தண்ணி மதுரமாக மாறினது உங்களுக்கு தெரியும். அதோட நிற்கவில்லை, அதுக்கு பிற்பாடா அந்த இடத்திலிருந்து கொஞ்ச தூரம் வர்றாங்க, வந்த உடனே எதை கேட்டாங்களோ தண்ணியை கேட்டாங்க, தண்ணி கொடுத்தாரு, அதுக்கு மேலாக 12 நீரூற்றையும் கொடுத்து 72 பேரிச்சம் பல மரங்களையும் கொடுத்து அங்கே தேவன் ஒரு புதிய பலத்தையும் கொடுக்கின்றார், அடைக்கலமா கொடுக்கிறார், அங்கே இழைப்பாறும்படி செய்கிறார். அப்படிப்பட்ட தேவனை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவர் நாங்கள் என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில இந்த தேவனை விட்டு பின்வாங்குவதற்கு எந்த விதத்திலும் எனக்கும் உங்களுக்கும் அருகதையே கிடையாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட தேவன் என்னையும் உங்களையும் விலை கொடுத்து வாங்கின தேவனுக்கு ஆண்டவர என்னுடைய பலிபீடம் அப்பா சர்வாங்க தகன பலியா இருக்க வேண்டும் அப்பா. என்னுடைய பழைய நிலையெல்லாம் மாற்றப்பட்டு என்னுடைய உரு ஏண்டா பழைய நிலை மாற்றப்படாத நேரத்துல தான் நானும் நீங்களும் வந்து சபைக்கு விழுவதற்கு காரணம் அதுதான் காரணம். பழைய நிலை மாற்றாவிட்டால் என்னுடைய பேச்சுகள் என்னுடைய சிந்தைகள் என்னுடைய காரியங்கள் கோபங்கள்லாம் வரும்போது வந்து நான் யாரென்று அடையாளம் தெரியாதனால வந்து நான் என்னுடைய பலியை தேவனுக்கு செலுத்த முடியாதபடி போய்விடுகிறேன்.
அதுதான் ஆண்டவர் அந்த கட்டளை கொடுத்தார். நீ வந்து இது உன்னை வந்து நான் ஆசீர்வதிக்க வேண்டுமா, இருந்தால் நீ சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் எனக்கு செலுத்து, என்னுடைய பலியுடன் நீ இப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் சொன்ன தேவன். ஏனென்றால் நானும் நீங்களும் ஒரு நாளைக்கு நிச்சயமாக வரக்கூடிய நாட்கள்ல பழைய இது எழுதப்பட்ட பழைய பாடல புதிய பாடல காலத்து வரும்போது எங்களுடைய நிலைமைகள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய பழைய வாழ்க்கையில நான் மாறாம இருப்போமா, இருந்தால் நிச்சயமாக தடக்கி விழுவதற்கு பல காரணங்கள் உண்டு. ஆண்டவரே என்னுடைய சரீரம் முழுவதும் மறிக்க வேண்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு அவையோ என்னுடைய தோல் முழுவதும், யோக சொல்றான் தோல் அழுகினாலும் நான் மாம்சத்திலிருந்து உண்மை நான் பார்ப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த தோல் வந்து உங்களுக்கு அழகு கொடுக்கலாம், உருவம் கொடுக்கலாம், பழைய உருவத்தை உங்களுக்கு கொடுக்கலாம். வேதம் சொல்லுது வந்து அத்தனை காரியமும் அழிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல துண்டு துண்டாக வெட்டப்படும் போது என்னுடைய உருவமே மாறுகிறது. ஆண்டவரே பழைய மனுஷனா அல்ல, இப்ப கிறிஸ்துவுக்கு புது மனுஷனா இருக்கிறேன். என்னுடைய பலிபீடம் ஆண்டவரே எந்த விதத்திலும் நான் பலி செலுத்தும் போது என்னுடைய பெருமைகளோ என்னுடைய மேன்மைகளோ என்னுடைய மனதனுடைய எந்த செய்கைகளோ வராதபடி உமக்கு உகந்ததாக ஆண்டவரே சாதாரண என்ன விதத்தில் நாங்கள் மண்ணென நினைக்கின்றாரா, அல்லது மண்ணினால சாதாரண மண்ணினால கட்டும் போது தேவன் அந்த இடத்துல வந்து அசைப்பாடு. இந்த மாத வழியில் ஆண்டவரே இந்த மாதம் முறிய போகின்றது, அழகான வாக்கு தேவன் கொடுத்திருக்கிறார்கள். எதிரிகள் முறிந்து விழுந்தார்கள், நாமோ எழுந்து நிமிந்து நிற்கிறோம். ஏனென்றால் நாம் கொடியேற்றுவது தேவனுடைய நாமத்தை. அவர்கள் குதிரைகளையும் ரதத்தையும் குறித்து மேன்மை பாராட்டினார்கள், நாமோ தேவனுடைய நாமத்தை குறித்து அந்த அந்த நாமத்தான் உயர்த்தும் போதுதான் தேவன் உங்களை வந்து ஆசீர்வதிப்பார். பிரஸ்தாபப்படுத்துறவர்களெல்லாம் எந்த இடத்துல நான் பிரஸ்தாபப்படுத்தலாம் புத்தன் ஆண்டவரே இந்த மாதவளை நம்ம கிருபதாரம்னு கேட்க போறோம். தேவன் நம்மளோட ஏற்படும்படியா ஒரு வீச நாங்கள் எழுந்திருக்க போறோம். தேவன் தாமே நம்மளோட ஏற்பட்டு இந்த மாதவளையில் ஆண்டவரே உங்களுடைய பலிபுடத்தை ஒரு வீசை ஆண்டவரே கண் நோக்கி பாருங்க ஆண்டவரே. பவுல் போல ஆண்டவரே எங்களை மாற்றும் ஆண்டவரே. பவுல் சொல்ற இடத்துல வந்து என்னை நீ பாரு, கிறிஸ்துவை பார்ப்பதற்கு முன்பதாக கிறிஸ்துவை பவுல் பிரதிபலித்ததுனால தன்னையே பார்க்கும்படி அங்கே உற்சாகமா சொல்கின்றான். ஏனென்றால் அவனுடைய பலியும் சரி அவனுடைய பலிபீடமும் சரி தேவனுக்கு உகந்ததா இருந்தது. ஆண்டவரே எந்த இடத்துல என்னுடைய பலிபீடம் ஆண்டவரே உடைந்து இருக்கிறது, என்னுடைய மேன்மைகள் என்னுடைய பெருமைகள் ஆண்டவரே என்னுடைய செல்வங்கள் அப்பா என்னுடைய சிந்தையில நான் சிந்திக்கிற ஆண்டவரே என்னுடைய ஜாதியினுடைய காரியங்கள் நான் பிறந்த தேசங்களா இருக்கலாம், நீங்க படித்த கல்விகளா இருக்கலாம், எந்த விதத்திலும் ஆண்டவரே அவர்கள் மேலே எழும்பாதபடி அது ஒரு விதமும் ஆண்டவரே ஒரு விசை இவங்களுக்கு படிக்கட்டாக மாறாதபடி என்னுடைய பலிபீடத்தை உங்களுடைய சமூகத்திலே வைக்கிற ஆண்டவரே. எலியா சொன்னது போல உடைந்து போன பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான் என்று போட்டிருக்கு. முதலில் ஆண்டவரே என்னுடைய பலிபீடத்தை நான் செப்பனிடுகிறேன் ஆண்டவரே. நீ சுகந்து மகிழ்ந்து நுகரக்கூடிய என்னுடைய துதிகள் என்னுடைய பலிகள் என்னுடைய ஜெபங்கள் எல்லாம் உம்மிடம் வந்து எட்டும்படியாக ஒரு விசை என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பழைய சிந்தைகள் என்னுடைய நோக்கங்கள் என்னுடைய பேச்சுக்கள் என்னுடைய ஆண்டவருடைய பார்வைகள் என்னுடைய சிந்தைகள் ஒவ்வொன்றும் உம்மை பிரதிபலிக்கட்டும். எந்த விதத்திலும் மாமிசம் எழும்பாதபடி ஆண்டவரே என்னுடைய உருவம் மாறத்தக்கதாக என்னுடைய பழைய காரியங்கள் மாறத்தக்கதாக தேவன் மாத்திரம் பிரதிபலிக்கத்தக்கதாக என்னை உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஏனென்றால் நீ அப்போதுதான் ஆண்டவரே வந்து என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. உன்னுடன் வருவதற்கு அந்த தேவன் தன்னை தகுதிப்படுத்தும்படியாக ஒரு விசை நம்ம நாமே ஒப்புக் கொடுப்போமா? அந்த தேவன் வந்து உன்னுடைய பாளையத்திலே அசுசியான காரியங்களை பார்த்து உன்னுடைய பலிபீடத்திலே தவறான பலிகள் இருப்பதை பார்த்து உன்னுடைய பலிபீடத்திலே அந்த தேவன் எதை எதிர்பார்த்து வந்தாரோ அது இருக்காதபடி அங்கே தன்னை திரும்பி போக பண்ற காரியம் இருக்குமா? இருந்தால் ஒரு விசை ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே. எந்த அசுசியான காரியம் உம்மை என்னை விட்டு போகாதபடி உமக்கு பிடித்தமான பிரியமான சுகந்த வாசனையாக நீ நிகழ்ந்து மகளத்தக்கதாக
என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உடைந்து போயிருக்கிற பலிபீடங்களை தேவன் செப்பரிடம் படி வந்திருக்கிறார். உன்னுடைய பிஸியின் நிமித்தம் அல்லது நீ ஸ்ட்ரெஸ் காரியத்தினாலோ அல்லது உன்னுடைய திட்டத்தை நீ அறியாததுனாலோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாலோ நீ தேவனை தொடராதபடி இருக்கிறாயோ சகோதரே சகோதரிய, உன்னை வந்து ஆசீர்வதிக்கும்படி வர்ற தேவனுக்கு இடம் கொடுத்து இந்த மாலை வேளையில மேற்படிப்பாயா? Thank you, Jesus. பலிபீடத்தில் என்னை பரனே படிக்கிறேனே இந்த வேளை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பதே ஆண்டவரே பிரியம் என்று சொன்ன தேவன்
உமக்குள்ளே எல்லாம் கிறிஸ்துவுக்குள் எல்லாம் எங்களுக்கு பரிபூர்ணமாய் இருப்பதனால் நான் எந்த நிலையிலும் உம்மை துதிக்கத்தக்கதாக, உம்மை பின்பற்றத்தக்கதாக, உம்மோடு நடக்கத்தக்கதாக என்னை மாற்றும் தேவா. அது சோர்வா இருக்கலாம், வறட்சி நிலைமையா இருக்கலாம், ஆண்டவரே தனிமையா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், ஆனால் ஒன்று நிச்சயம், இக்கால பாடுகள் நம்மை ஒன்றும் செய்யாதே. நாம் வரக்கூடிய காரியத்தை நோக்கி ஓடுவதனால் உம்முடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்காதபடி நீ விரும்புகிற வண்ணமாக உம்முடைய பலி நீ வந்து என்னை பார்க்கும் போது அதை நுகர்ந்து மகிழத்தக்கதாக அனுதினமும் என்னுடைய ஆண்டவரே அக்கினி எரியத்தக்கதாக என்னை மாற்றும் ஆண்டவரே. எப்போதெல்லாம் அணைந்திருக்கிறதோ அப்பொழுது சத்துரு வந்து ஜெயமெடுப்பான் ஆண்டவரே. அதை ஜெயமெடுக்காதபடி தேவாவியானவரே எங்களுக்கு துணை செய்வீராக. உம்மோடு நடக்கத்தக்கதான கிருபைகளை கொடும் ஆண்டவரே. நீரே எல்லாவற்றுக்கும் காரணமாய் இருப்பதனால் என்னை முற்று முழுதாக தேவனுக்கு உகந்ததாக உமக்கு பிரியமான ஜீவ பலியாக என்னுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டும். என்னுடைய சிந்தையில, என்னுடைய பேச்சில, என்னுடைய பார்வையில, என் நடத்தையில பெரிதான காரியத்தை நோக்கி பார்க்கத்தக்கதாக ஒரு தரிசனம் உள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. சிறு சிறு காரியங்களுக்காக ஆண்டவரே உம்மை விட்டு போகாதபடி என் தேவரீர் உம்மோடு இணைந்திருக்கும் போது நீர் பரிபூர்ண இழைப்பாதல் கொடுக்கிறீர். நாங்கள் கேட்பதற்கு மேலாகவே எங்களுக்கு தருவீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக இயேசுவே உம்முடைய உன்னதமான நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். தேவரீர் உம்முடைய கிருபை இந்த பிள்ளைகளை இந்த நாள் வரைக்கும் நடத்தினதப்பா. தொடர்ந்து உடைய வல்ல பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிப்பட்ட பிள்ளைகளையும் வழி நடத்தட்டும். வியாதியோட சரீர குறவில் அனுமதி சரீர பாடலுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உடைய வல்லமை உள்ள கரம் ஆண்டவரே பிள்ளைகளை பலப்படுத்தட்டும். நீ சிலுவையிலே ஆண்டவரே சிந்தின ரத்தம் ஒரு பிள்ளைகளின் சுகத்தை கொடுக்கட்டும். சரீரத்துல பலம் கடந்து வரட்டும். பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும் அப்பா. தனிமையான மாணவர்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். வரையப்பட்ட பிள்ளைகளுடையும் தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் இருப்பதாக எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகமே உமக்கே செலுத்தி மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். மக்கள் நன்றி வாழ்த்துக்கள் ரொம்ப